அதே போல அது வந்து மொத்தம் 32 மேட்ச் நடக்குது. சென்ற வருடம் போல அதே 8 அணிகள் தான். மொத்தம் 33 நாட்கள். அதுல 14 மேட்ச் வந்து திண்டுக்கல்லையும் 14 மேட்ச் வந்து திருநெல்வேலியிலையும் சென்னையில 4 மேட்ச் இன்க்ளூடிங் ஃபைனல் நடக்குது. ஒரு மேட்ச் எலிமினேட்டர் திருநெல்வேலியிலையும் ஒரு எலிமினேட்டர் ஒரு குவாலிஃபயர் வந்து திண்டுக்கல்லையும். இந்த போட்டிகள் எல்லாமே வந்து மொத்தமே 4 மேட்ச் மட்டும் மதிய மேட்ச் 3:15 3:15 இரவு மேட்ச் போட்டிகள் வந்து லைட்ஸ்ல 7:15 நடக்கும். சென்ற வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் 2-3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நடந்திருக்கு. 3 டீம் ஓனர்கள் வந்து மாறி இருக்காங்க. ஆல்பர்ட் டியூட்டி பேட்ரியார்ட்ஸ், ஜோன்ஸ் டியூட்டி பேட்ரியார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாறி இருக்காங்க. மதுரை சூப்பர் ஜெயின்ஸ், சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் அப்படின்னு மாறியிருக்காங்க. காரைக்குடி காலை, ஐ ட்ரீம்ஸ் காரைக்குடி காலை அப்படின்னு 3 ஓனர் அவங்க 3 டீம் சேஞ்ச் நடந்திருக்கு. ஒரு டீம் வெறும் அவங்களுடைய பெயரை மட்டும் மாற்றியிருக்காங்க. பிபி திருவள்ளூர் வீரன்ஸ், பிபி காஞ்சி வீரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டிகள் எல்லாமே சென்ற வருட 2 வருடங்களைப் போல ஸ்டார் டிவி, ஆங்கிலத்தில் ஸ்டார் தமிழ், ஹாட் ஸ்டார் எல்லாத்திலையுமே பார்க்கலாம். சென்ற 2 வருடங்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் போலவே இந்த வருஷமும் வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸுக்கு நம்ம ஸ்டார் டிவியில் வர லைவும் நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் பிரிண்டிங் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் யூடியூப் சேனல் நீங்கள் எல்லாம் கொடுத்த ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வந்து முக்கியம். இங்கே சென்ற வருடங்கள் இருந்த அணியில் 3 பிளேயரை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு மற்ற பிளேயர் எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு புதுசாக ட்ராப் வச்சுருந்தோம். கடந்த 31st அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அணிகள் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ட்ராப் நடந்துச்சு. அதில் அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் நம்ம மற்ற மாநிலங்களை சேர்ந்த 2 வீரர்களை வந்து ஒவ்வொரு பிளேயரும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒவ்வொரு அணியும் அதனுடைய லிஸ்ட் இப்போ உங்களுக்கு எல்லாமே சர்க்குலேட் பண்ணி இந்த டிஎன்பிஎல் 3வது வருஷமா இந்தியா ஸ்பென்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் பண்றது ரொம்பவும் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். உங்க எல்லாருக்கும் இந்தியா ஸ்பென்ஸ் பத்தி தெரியும். 50-60 வருஷமாவே கிரிக்கெட்டுக்காக எப்பவுமே எங்களுடைய மேனேஜ்மெண்ட், எங்க எம்டி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து பிளேயர்ஸ் இந்திய தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்திய லெவல்ல வளர்றதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. இந்தியா சிமெண்ட்ஸுடைய ஹவுஸ்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் இன்னைக்கு இங்கே உட்காந்துக்க 2 பேரையும் சேர்த்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிக்கெட் பிளேயர் ஆகி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் கிரிக்கெட்டு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை காமிக்குது. அந்த நோக்கத்தோடு தான் டிஎன்சிஏ இந்த டிஎன்பிஎல் டிசைட் பண்ண உடனே எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணப்போ எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொன்னோம். இப்போ கண்டினியூஸாக 3 வருஷமாக இந்த இவெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். டோர்னமெண்ட்டை எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா வருஷா வருஷம் இந்த டிஎன்பிஎல் மேலும் மேலும் சிறப்பாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. முத வருஷத்தோட போன வருஷம் ரொம்ப பிரமாதமாக எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க. டெலிவிஷன்ல இருக்கட்டும், நேராக இருக்கட்டும், எங்களுடைய திருநெல்வேலி கிரவுண்டில், எங்களுடைய ஃபேக்ட்ரி திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிரவுண்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் கிரவுண்டு. அந்த அளவுக்கு மக்கள் க்யூவில் நின்று வந்து மேட்ச் பார்க்குற அளவுக்கு வெற்றிகரமாக அந்த டிஎன்பி நடந்துகிட்ருக்கு. அப்பாலஜிஸ் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு, அதுக்கு காரணம் இந்த அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் ட்ராப் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொரு டீமும் எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்காங்க, ஒவ்வொரு டீம் ஓனர்ஸும் அவங்களுக்கு நல்ல டீம் கிடைக்கணும்னு அந்த பிளேயர்ஸ் ட்ராப்னால, அதாவது வெளி ஸ்டேட்லேருந்து வர பிளேயர்ஸ் ட்ராப்னால கொஞ்சம் டைம் ஆகிட்டு. அது ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட உற்சாகம், உங்களோட எனர்ஜி, நீங்கள் கொடுத்த எக்ஸ்போஷர்னால சார் சொன்ன மாதிரி வாஷிங்டன் சொந்தர் போன வருஷம் செஞ்சுரி அடிச்சார். செஞ்சுரி அடிச்சதுக்கு மற்றவங்களுக்கு தெரியும்னா ப்ரெஸ்ஸோட கவரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டிஎன்பிஎல் வந்து டிஎன்சி அந்த டிஎன்பிஎல் ஆர்கனைஸ் பண்ணி சின்ன பிளேயர்ஸ்க்கு அதாவது ஒரு நிறைய பேர் அந்த லெப்டான்சி மாதிரி நட்ராஜன் பற்றி யாருமே தெரியாது 2 வருஷம் முன்னாடி.
அவர் வந்து ஒரு டிஎன்பிஎல் சீசன்லயே ஐபிஎலுக்கு வந்து ஆடினார். அது பெரிய விஷயம். என்ன இப்போ வந்து கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட் மாத்திரம் இல்லை, ஒரு கெரியர், ஒரு ப்ரொஃபஷன். அதனால நீங்க எந்த அளவுக்கு சிறப்பாக ஆடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஆனால் எப்படி சிறப்பாக ஆட முடியும் உங்களுக்கு? அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணுமே. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஎன்சிஏ வந்து இந்த டிஎஃப்எல் வழியாக ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேள்வி நிறைய பேர் கேட்கலாம், டி20னால எப்படி ஒரு கிரிக்கெட்டர் வந்து இந்தியாவுக்கு ஆட முடியும்? ஐபிஎல் வழியாக ஏகப்பட்ட பேர், இப்போ நம்மளுக்கே பாருங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தீபக் சஹர் ரொம்பவே சிறப்பாக போலிங் போட்டு ரொம்பவே அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ புக்ரா ஃபிட்டில் ஸ்ட்ரெயிட்வே அவர் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் வந்து எங்கே ஆடுறாருன்னா நம்மளுக்கு ஒரு பெருமை தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் சாம்பியன்ஸ், அதே மாதிரி டிஎன்பிஎல்ல வந்து நிறைய சாம்பியன் பிளேயர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். அவங்க டிஎன்பிஎல் மாத்திரம் இல்லை, ஐபிஎல் மாத்திரம் இல்லை, நம்ம ஸ்டேட் தமிழ்நாடுக்கு ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க டிஎன்பிஎல் வழியாக. அதனால நம்ம வந்து ஐபிஎல் இந்தியா பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு தமிழ்நாடு திருப்பி ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணுன்ற ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நம்ம எப்போ ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே ஜாஸ்தி பிளேயர்ஸ் ஆடுவாங்க இந்தியாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் நடந்தது, அதில் மூணு தமிழ்நாடு வீரர்கள் டெஸ்ட் மேட்ச்சில் ஆடினாங்க, அஸ்வின், தினேஷ், கார்த்திக், விஜய். அதுக்கு முன்னாடி 61-62 1961-1962 அப்போ மூணு இந்தியன் பிளேயர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஆடினாங்க லெவலில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் கழிச்சு மூணு தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு ஆடுக்காங்க பார்த்தீங்கன்னா, அது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற எல்லா டோர்னமெண்ட்ஸுமே முக்கியத்துவம் கொடுக்குறது. இப்போ டிஎன்பிஎலுக்கு அந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு எக்ஸ்போஷர். ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம், உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்கிறோம். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கிறத ஸ்கூல் கிரிக்கெட்டில் ஒரு மேட்ச்சில் 10 ஓவரில் 2 ரன் கொடுத்து 7 விக்கெட் எடுத்தேன். அந்த ப்ரெஸ்ஸில் வரணுன்னா யாருமே தெரிஞ்சிருக்காரு. அது ப்ரெஸ்ஸில் வந்து உங்களை மாதிரி ஆளுங்க எக்ஸ்போஷர் கொடுத்துருந்தா தான் 14-17 வயசில் இந்தியாவுக்கு ஆரம்பிச்சு. அதனால உங்களோட சப்போர்ட்டை இந்த டோர்னமெண்ட்டையும் ஒரு சக்ஸஸாக இருக்கிறது. கிரிக்கெட்டர்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒன்று இருக்குது, பட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதை ரிப்போர்ட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி அந்தந்த பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம பேர் பேப்பரில் வந்துனா நிறைய பேர் கட் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால உங்களோட சப்போர்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டுருக்கு, அதே சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி, ரமேஷ் சார் சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக உட்காந்து பேசலாம்னு சொல்கிறாரு. லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன் லாங் ஸ்பெல் போட்டார், எனக்கு ரொம்ப பேசுறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஎன்பிஎல் வருது அப்படின்னப்ப இதுல என்ன இன்வால்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம் முன்னாடி யோசிச்சப்ப நான் வந்து என் ஸ்ரீனிவாசன் சார் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு டீமை ஓன் பண்ணணும் அப்படிங்கிறது. அவர் காதில் என்ன விழுந்ததோ தெரியல, அவர் சொன்னாரு நீ மென்டாரா இருக்கலாமா எல்லா டீமுக்கும் அப்படின்னு. இல்லை டீமே வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ 10 வருஷம் கழிச்சு அந்த டீம் வந்து ஃபார் பெர்பெச்சுட்டி, அதாவது லைஃப் லாங் அப்படின்னு சொன்னார். ஐபிஎல் ஆரம்பிக்கும் போதும் சிஎஸ்கேவோட நான் இருந்தேன் முதல்ல, அதே மாதிரி இந்த டிஎன்பிஎல் ஆரம்பிக்கும் போதும் இது ஒரு ஓனர்ஷிப்பாக எடுத்து இதில் பார்க்கும்போது ஒரு விஷன் ஃபார் த ஃப்யூச்சர் அப்படிங்கிறது என்றைக்குமே என் மைண்டில் இருந்தது. இந்த டிஎன்பிஎல் அப்படின்னு வரும்போது ஒரு டொமெஸ்டிக் கிரிக்கெட், அது ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட், அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷன் டெஃபினட்டாக தேவை. அது வந்து மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசனோட பிரெயின் ஸ்டைல் தான். அது இதுலேருந்து எத்தனை பேர் முன்னுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத உங்கள் கண் முன்னாடி நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. 2 வருஷம் ஆயிருக்கு. குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அந்த ஒரு சேலஞ்ச், சின்ன பசங்க வந்து ஒரு சொன்ன மாதிரி அந்த சங்கர் சிமெண்ட் அந்த கிரவுண்டில் திருநெல்வேலியில் உள்ள 15,000 பேர், வெளில இன்னொரு 5,000 பேர், உள்ள இடம் இல்லை வரதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிருக்கு. டி20 கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் நம்ம ஊர் ஆளுங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து ஆடுற ஆளுங்க அவங்க பேர், அதை தவிர ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் எங்கெங்கேயோ பார்த்துருக்காங்க. அமெரிக்காலேருந்துலாம் நமக்கு வந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி இந்த மேட்சை பார்த்தேன், இவ்வளோ க்ளோஸாக போச்சு. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு
ஒரு டோர்னமெண்ட் இது மேலும் மேலும் வளரத்தான் வேணும். உங்களோட ஒத்துழைப்பு டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் நான் கிரிக்கெட் ஆடுற காலத்துலேருந்தே பார்த்துருக்கேன். இவர் வந்து சொல்கிறார் ரெண்டு ரன் தான் கொடுத்தேங்கிறாரு, ஏழு விக்கெட் எடுத்து அதை பெருசாக எழுதியிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாசிட்டிவ் இன்புட்ஸ் அதில் தான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கே லைஃப் இருக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு சிறுவன் கிரிக்கெட் ஆடுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கரியர் இருக்குது, நாளைக்கு பெரிய அளவில் வரணும். இவங்க மூணு பிளேயர் தான் இந்தியன் டீமில் இப்போ இருக்கோம்னா அஞ்சு பிளேயர் இருக்கும், ஒரு காலத்தில் ஏழு பிளேயரும் வரலாம். அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு என் நம்பிக்கை. இது வந்து இதுக்கு மேலே இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா கிரவுண்டில் தான் பார்க்கணும். தேங்க்யூ.